त्वद्भक्ति पोतमवलम्बितुमक्षमाणाम् पारं परं वरद गन्तुमनीश्वराणाम् स्वैरं निलङ्घयिषतां भववारिराशिं त्वामेव गन्तुमसि सेतुरभङ्गुरस्त्वम्। ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 31வது பத்தியம். 30வது பத்தியத்தில் அஞ்சலி வைபவத்தை தன்னுடைய கவிதா பிரபாவத்தை கொண்டு நமக்கு காட்டி கொடுத்தார், அழகாக அதை சாதித்தார். இப்போ 31வது பத்தியத்தில் பக்தி பிரபத்தி ரெண்டுமே உபாயம், ரெண்டுமே உபாயம்னு சொல்லச்சு ஒருத்தரே ரெண்டுத்துக்கும் எலிஜிபிள் இருக்க முடியாது, எய்தர் பக்தி ஆர் பிரபத்தி அப்படின்னு தாத்பரியம். பக்தி யோகத்துக்கு எலிஜிபிள் இல்லாதவா பிரபத்தியை மேற்கொள்ளலாம். இப்போ பக்திக்கும் பிரபத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாசி டிஃப்ரென்ஸை ஒரு எக்ஸாம்பிள் வச்சுன்னு காட்டுறார். மேலும் பக்தி யோகத்துக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் பிரபத்தியை மேற்கொள்கிறதுக்கு ஒரு சிலருக்கு அருகத்தை இருக்குது. அதை அழகாக மூன்று லெவலில் வச்சுன்னு இந்த பத்தியத்தில் சாதிக்க போகிறார். முதல்ல சம்சார சாகரம், சம்சாரத்தை சாகரத்துக்கு ஒப்பிடுறது வழக்கம், கன்வென்ஷன். இப்போ சம்சார சாகரத்தை கடக்கணும்னு சொன்னால் ஒரு படகு வேணும், ஒன்றுமே இல்லாத பட்சத்தில். இப்போ அந்த படகு ஷிப்பு இல்லை இது வேணால் வச்சுக்கலாம் ஓடம். இப்போ அந்த படகு ஷிப்பை முதல்ல ஏறுறதுக்கு இது ஒரு வந்து சாதாரண படகு இல்லை, ஒரு ப்ரிவிலேஜ்டு படகு. ப்ரிவிலேஜ்டுன்னு படகுன்னு சொன்னால் அதில் என்ட்ரி பாஸ் எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான் என்ட்ரி பாஸே உண்டு. இப்போ இது என்ன குடிக்கிற என்ன குறிக்கிறதுன்னு கேட்டால் பக்தி யோகத்தை கம்பேர் பண்ணுறோம். அதனால் பக்தி யோகத்தில் பக்தி யோகத்தை மேற்கொள்கிறதுக்கு எல்லாருக்கும் தகுதி கிடையாது. தகுதி இருக்கலாம் பிறப்பினால், ஆனால் ஞானம் இல்லாமல் சில பேர் இருப்பாள். ஸோ அப்போ அவளுக்கு தகுதி இருந்தாலும் அந்த படகுல ஏறத்துக்கு உண்டான ஞானம் இல்லை. ரெண்டாவது, ஞானம் இருக்குது ஆனால் சக்தி இல்லை. ஏன்னா பக்தி யோகம்ன்றது வெறும் ஞானம்தான் அது பிரதானமாக இருந்தால் கூட அதுக்கு அபியாசாதிகள்லாம் தேவை. அஷ்டாங்க யோகம்னு சொன்னால் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதினு எட்டு அங்கங்கள், ஒவ்வொன்றும் கஷ்டமான அங்கங்கள், கஷ்டமான அங்கம். அப்போ தேகமானது நம் வசத்தில் இருக்கணும், நம்ம இந்த தேகத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கணும். ஈஸ்வரனாக அந்த லார்டுன்னு அர்த்தம். நம்மளோட கமாண்டில் இந்த சரீரமானது இருக்கணும். பொதுவாக ஷிப் ஜெர்னின்னு சொன்னோம்னா அதில் ஏகப்பட்ட துரவஸ்தைகள் உண்டு, அவ்வளோ ஈஸி இல்லை. சி சிக்னஸ்னு ஏகப்பட்ட வியாதிகள் வரலாம். அந்த ஷிப் ஜேர்னி ஒரு ஆர்டுவஸ் ஜேர்னி, அந்த ஜேர்னியை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு சரீரம் போகணும். அது மாதிரி பக்தி யோகம் மேற்கொள்கிறதுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சரீரமானது தேவை. இப்போ அந்த சக்தி இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம் ஆனால் இப்போ சக்தி இல்லை. இது ரெண்டாவது, ஞானமே இல்லாமல் இருக்கிறது ஒன்று, ஞானம் இருந்து சக்தி இல்லாமல் இருக்கிறது ரெண்டாவது. அல்லது மூணாவது, நான் இத்தனை மணிக்கு போய் சேரணும், நாளைக்கே போய் சேரணும் ஒரு துறையோடு இருக்கிறவா. ஏன்னா ஷிப்புன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கடலை கடந்து போகச்சு எவ்வளவோ இன்னல்கள் இருக்கிறதுக்கு, எவ்வளவோ அப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது, அதை தாண்டி இத்தனை மணிக்கு போகும்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த டிலேவை பொறுத்துக்க முடியாத இம்பேஷண்ட்டாக இருக்கிறவ. ஸோ மூன்று அதிகாரிகள் என்னன்னு கேட்டால், முதல்ல வந்து அந்த ஷிப்பில் ஏறுறதுக்கே எலிஜிபிலிட்டி இல்லை, அல்லது எலிஜிபிலிட்டி இருக்குது ஞானம் இல்லை. ரெண்டு, ஞானம் இருக்குது ஆனால் அந்த ஷிப் ஜேர்னியை தாங்கிக்கிறதுக்கு உடம்பு சக்தி இல்லை. ரெண்டு, இல்லை சக்தியும் இருக்குது ஆனால் அந்த டிலேவை பொறுத்துக்கிறதுக்கு பேஷன்ஸ் இல்லை. அப்போ துறையோடு இருக்காவா. இப்படி இந்த மூணு பேருக்கு என்ன கதி இப்போ அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் சுவாரஸ்யம், அந்த ஷிப்பில் ஏற முடியாதவான ஒரு கேட்டகரி இருக்கா, அவள் ஃபஸ்ட்டு கேட்டகரியிலே வந்துடுறா. அப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெண்டு பேர், ஒன்று பக்தி யோகத்தை மேற்கொள்கிறதுக்கு அதிகாரியாக இருக்கா பிறப்பினால் ஆனால் ஞானம் இல்லை, அல்லது அதிகாரமே இல்லை. ஸோ அப்போ பக்தி யோகத்தை மேற்கொள்றதுக்கு அதிகாரம் இருந்தும் அதை மேற்கொள்ளாதவா, அல்லது அதிகாரமே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரபன்னாள். இப்போ இவாளுக்கு என்ன கத்தினா, எம்பெருமான் என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த சம்சார சாகரத்துக்கு நடுவில் அழகாக ஒரு பாலமாக அவனே இருக்கானா, அவன் மேலே ஏறி அவனை அடையிறதுக்கு ஒரு உதாரணமாக சேத்துகுன்னு சாதிக்க போகிறார். இதே ஐடியாவை வேகா சேத்து சொத்தத்தில் சாதிச்சிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். ஈஷ்டே கமயித்தும் பாரம் ஏஷ சேத்துர அபங்குரா. இங்கேயும் அதே அபங்குர சேத்துகு அபங்குரஹா நீங்கள் சாதிக்க போகிறார். இந்த காலத்து எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், இந்த எஸ்கலேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, எஸ்கலேட்டர்னு லிஃப்ட் இல்லை, லிஃப்ட்டும் வச்சுக்கலாம். அல்லது இந்த ஏர்போர்ட்டில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன், ஏர்போர்ட்லாம் பார்த்தோம்னா வெறுமை ஏறி நிற்க வேண்டியதுதான், அதில் நடக்கவே வேண்டாம், அதுவே கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் போய் சேர்த்துடுறது. அப்போ படிக்கட்டாக இருந்தால் கூட ஏறி சிரமம் பண்ணணும், பிரிட்ஜாக இருந்தால் கூட நடந்து தான் ஆகணும் மூட்டையை தூக்கிட்டு. ஆனால் அந்த எஸ்கலேட்டர்னு பாவிச்சுட்டோம்னா எம்பெருமான நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டியது தான், அங்கே போய் இறங்க வேண்டியது, ரெண்டு காரியம் தான்.
ஆக மொத்தம் அதுவே கொண்டு போய் சேர்த்துடுறது. அந்த மாதிரி இந்த காலத்து எக்ஸாம்பிளில் பார்த்தா இந்த சேத்துகுன்றதை நம்ம எஸ்கலேட்டர்னு வச்சுக்கலாம். ஏர்போர்ட்லாம் வச்சுருக்கா பாருங்கள், லாங் சில ஏர்போர்ட்ஸ் ரொம்ப பெருசு, அந்த ஏர்போர்ட்டை கடக்கிறதுக்கு அவள் பெரிய பெரிய அந்த இதெல்லாம் வைக்கிறா, அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இதெல்லாம் இருக்குது, மிஷின்ஸ்லாம் இருக்குது, அது மாதிரி வச்சுக்கலான்னு தோன்றுறது. அந்த ஐடியாவை பக்திக்கு பண்ண முடியாதவா அல்லது பக்தியோகத்தில் போக முடியாதவா எம்பெருமானை பிரபத்தி அடைந்தால் அவனே என்ன பண்ணுறான், பக்தியோகத்தினால் என்னென்ன எப்படி கடக்க முடியுமோ அதை பிரபன்னால் அவனே கடக்க வைக்கிறான்னு அழகாக சாதிக்கிறார். வரத வரந்தரும் பெருமாளே அருளாளனே, த்வத் பக்தி போதம் அவலம்பித்தும் அக்ஷமானாம். த்வத்து பக்தி, த்வத் பக்தினாச்சு, த்வத் பக்தினா த்வயி பக்தி, உன்னிடத்தில் பக்தி அல்லது உன்மீது பக்தி, உன்னிடத்தில் பக்தி. இந்த பக்தி யோகம், பக்தினா இந்த பக்தி யோகம், அஷ்டாங்க யோகத்தை நம்ம பொதுவாக பக்தி யோகத்தில் சேர்க்கறதுண்டு. இப்போ இந்த பக்தி யோகமாகிய போத்தம், போத்தம்னா படகு அல்லது ஓடம் அல்லது ஷிப்பு, இந்த படகை அவலம்பித்தும் அக்ஷமானாம். அவலம்பித்தும்ன்றது தும்னந்தம், அதாவது அவலம்பனம் பண்ணுறதுன்னா ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிறது. அவலம்பித்தும்னா அதை வந்து கை கொள்வதுன்னு சொல்லுவோம் தமிழில், அதை எடுத்துக்கிறதுக்கு அக்ஷமானாம், க்ஷமஹான கேப்பபிள், அக்ஷமஹான நாட் கேப்பபிள். அப்போ அக்ஷமானாம்னு சொல்லச்சே சஷ்டி பக்தி பகுவச்சனம், ஃபர் தோஸ் ஹூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் போர்டிங் ஆர் டேக்கிங் தி ஷிப்னு அர்த்தமாக இருது. அவளுக்கு இதில் வந்து ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கணும் நம்ம, அதாவது பிறப்பால் அவளுக்கு அருகதை இருக்குது ஆனால் ஞானம் இல்லை, பிறப்பாலே அருகதை இல்லை, ரெண்டு பேரும் இதில் வந்துடுறா. அடுத்து பாரம்பரம் அல்லது பரம்பாரம் கந்தும் அனீஸ்வரானாம். பாரம்னா அக்கறை, பரம்ன்றது பியாண்டுன்னு அர்த்தம், அதாவது கண்ணுக்கு எட்டாத மிக தொலைவில் உள்ள அக்கறை. பரம்பாரம் கந்தும், இந்த கந்தும்னா அடைவதற்குன்னு அர்த்தம், கம்லு கச் கம்லு தாத்துக்கு அடைதல் அர்த்தம் உண்டு. அப்போ தும்னந்தம் அடைவதற்கு அர்த்தம், மேம்பட்ட அல்லது கண்ணுக்கு எட்டாத அந்த கரையை அடைவதற்கு அனீஸ்வரானாம். அனீஸ்வரானான்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அவளுடைய தேகமானது அவள் வசத்தில் இல்லை, தே ஆர் நாட் தி ஈஸ்வராஸ் ஆஃப் த ஷரீரா. ஏன்னா அஷ்டாக யோகம் பண்ணுறது தேகமானது நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் பண்ண முடியும், நம்ம சொல்கிற பேச்சை தேகமானது கேட்கணும். அப்போ அப்படி அவளை சக்தி இல்லை, பக்தி யோகத்தை மேற்கொள்றதுக்கு ஞானம் இருக்குது ஆனால் சக்தி இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு அனீஸ்வரானான்றது 6-3 ஷஷ்டி பகுவச்சனம். அதற்கும் மேலே ஒரு கேஸ் இருக்கா, பீப்புள், கிளாஸ் ஆஃப் பீப்புள், பவவாரிதாஷம் ஸ்வைரம் நிலங்கஹிஷதாம்னு போட்டுண்டார். பவவாரிராஷம், பவம்னா சம்சாரம், வாரின ஜலம், ராஷிகின குவியல் அல்லது கடல், வாரி வாரிராஷம்னு சொன்னால் சமுத்திரம், பவன சம்சாரம், ஆகும்போது சம்சார சாகரத்தைன்னு அர்த்தம் கொடுக்கறது. ஸ்வைரம், ஸ்வைரம்னா தன் இஷ்டப்படி இன்றைக்கு போகணும், இப்போவே போகணும் அல்லது இந்த தேக அவசரத்தில் போகணும் அப்படின்னு ஒரு லிமிட்டட் டைமை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறவா. லிலங்கை இஷதாம்னு சொன்னால் லங்கையித்தும் இச்சதாம், கடப்பதற்கு ஆசையை உடையவர்கள், எப்படி தம் இஷ்டப்படி கடப்பதற்கு ஆசையை உடையவர்கள். ஏன்னா பக்தி யோகமானது பிராரப்த கர்மாவோட அவசரத்தில் தான் கொண்டு போய் விட போகிறது, அது எப்போ நமக்கு தெரியவே தெரியாது, அந்த பிரித்த வினைத்திரல்ல எத்தனை ஜென்மாருக்கும் தெரியாது, அதனால் இவாளுக்கும் அதில் போகிறதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த மூன்று கிளாஸ் ஆஃப் பீப்புளும் பிரபத்திக்கு வரா. அப்போ எம்பெருமான் வந்து என்ன பண்ணுறானா, அழகாக அவனை சரணம் அடைஞ்சால் போகிறோம், அவனே அந்த பிளேன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி, அந்த பிளேன்லேருந்து யானையை உதாரணமாக சொல்லுவாள், அதுவே இறங்கினா தான் யானை மேலே ஏற முடியும், அது குனிஞ்சாதான், அது மாதிரி பிளேன்லேருந்து வரக்கூடிய ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்க்குறோம். அப்போ அந்த பிளேனை தான் நம்ம அடைய வேண்டியது, பிளேனில் நம்ம அடைவிக்கிறது. அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், துவாம் கந்தும் துவமேவ, உன்னை அடைவதற்கு நீயே, உன்னை அடைவதற்கு நீ, என துவாம்னா உன்னை, கந்தும்னா திருப்பியும் அடைவதற்கு நீ ஏ, துவாம் துவமேவ அபங்குரஹா சேதுஹு அசி. அபங்குரஹன்னு சொன்னால் பங்குரன்னு சொன்னால் பிரேக்கபிள்னு அர்த்தம், உடையக்கூடிய தன்மையை உடையது, அபங்குரஹன உடையாத வலிமையான நிரந்தரமான சேத்துகு அசி, சேத்துகு அசினா நீ இருக்கிற, சேத்துவாக நீ இருக்கிறான்னு தாத்பரியமாக இருது. ஒரு தான் அண்மையத்தை பார்த்தோம்னா, வரத த்வத் பக்தி போதம் அவலம்பிதும் அக்ஷமானாம், பவவாரிதாசம் ஸ்வைரம் நிலங்கயிஷதாம், பாரம்பரம் கந்தும் மனீஸ்வரானாம், துவம் துவாம் கந்தும் துவமேவ அபங்குரக சேதுரசி. இந்த இடத்துல அண்மையத்தை நம்ம பரம்பாரம் கந்தும் மனீஸ்வரான முதல்ல போட்டுண்டு, அப்புறம் பவவாரிராசம் ஸ்வைரம் நிலங்கயிஷதாம்னு போட்டுக்கலாம். வரதராஜனே, த்வத் பக்தி போதம் அவலம்பிதும் அக்ஷமானாம், உன்னை உன்னிடத்தில் பக்தியாகிய பக்தி யோகமாகிற படகு கப்பல் அதை மேற்கொள்வதற்கு இயலாதவர்களுக்கும், பரம்பாரம் கந்தும் மனீஸ்வரானாம், மிகவும்
தொலைவில் உள்ள அந்த கரையை அடைவதற்கு சக்தியற்றவர்கள், அதாவது தங்களுடைய தேகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளாதவர்களுக்கும், பவவாரி ராசம் ஸ்வைரம் லங்கஷிதாம், அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் இஷ்டம் போல கடக்கணும்னு நினைக்கிறா அது முடியாது. கப்பல் போகிறப்ப தான் அவள் போய் சேர முடியும். பக்தியோகம் எப்போ கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த பிராரப்த கர்மாவனுடைய முடிவில் தான். அப்படிப்பட்டவாளுக்கும் துவாம் உன்னை கந்தும் அடைவதற்கு துவமேவ சேதுகசி, நீயே அணையாக இருக்கிறான்னு அழகாக சாதிக்கிறார் இந்த 31வது பத்தியத்தில். இதுதான் அந்த பத்தியத்தினுடைய அன்பையும் மர்த்தமும் ஆகிறது.